வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் அட்டைக்கு மத்திய அரசு மிக முக்கியமான அறிவிப்பு. அனைவரும் உடனே இதை பண்ணுங்கள், அவசர அறிவிப்பு. அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே பிறகு மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாடு முழுவதும் மத்திய அரசு ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டத்தை அமல்படுத்தியுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் புலம்பெயர் தொழிலாளர்கள் எந்த மாநிலங்களில் வேண்டுமானாலும் ரேஷன் பொருட்களை பெற்றுக்கொள்ளும் வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் மீரா ரேஷன் ஆப் செயலி மூலம் ரேஷன் கடைகள் இருக்கும் இடம் மற்றும் திறக்கும் நேரம், பொருட்களின் அளவு உள்ளிட்ட பல பயன்பாடுகளையும் அறிந்து கொள்ளலாம். இந்த நிலையில் ரேஷன் அட்டை அப்படின்றது அத்தியாவசிய பொருட்கள் வாங்கக்கூடிய ஒரு முக்கியமாக ஆவணமாக ஏழை எளிய மக்களுக்கு பயன்பட்டு வருகிறது. வசதி படைத்தவர்கள் நிறைய பேர் ரேஷன் அட்டையை பயன்படுத்தி பொருட்களை வாங்கி கள்ளச்சந்தையில் வைக்கிறதாக நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துகிட்ருக்கு. இதன் காரணமாக ரேஷன் அட்டை, அதாவது ரேஷன் அட்டையும் ரேஷன் பொருட்கள் இனி தகுதி வாய்ந்த நபர்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு ஒரு பெரிய முடிவை எடுத்துள்ளது. அதன்படி முதல்ல ஒரு முக்கியமான அப்டேட் வெளியிட்டிருக்காங்க. அதாவது 6 மாதங்கள் தொடர்ந்து ரேஷன் பொருட்கள் வாங்காமல் இருக்கும் ரேஷன் அட்டை வந்து ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நாட்டிலேயே முதல் முறையாக உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அமலுக்கு வந்திருக்கு. இது நாடு முழுவதும் இந்த திட்டம் விரைவில் அமலுக்கு வரும். ஸோ ரேஷன் பொருட்கள் வாங்காதவங்க உடனடியாக வாங்கி விடுங்கள். நன்றி நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.